Hello friends, welcome to Nimmi's Home Cooking. Naam innikki chola puri seivad eppadi nu paakalam. 3 cup maida maavu, 1 teaspoon baking soda, 2 tablespoon ravai, 4 tablespoon pulikkaatha thayir, 3 அளவு உப்பு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துறலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இத வந்து நம்ம தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மைதா மாவுங்கில நம்ம பிசையில கொஞ்சம் கையில ஒட்டு அந்த மாவு நல்ல பிசைஞ்சடக்கில நல்ல சாஃப்ட்டா வந்திரும் இது நல்ல நம்ம பிசைஞ்சடக்கணும் ஒரு 5 நிமிஷம் நல்ல பிசையணும் இது கூடவே கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன் அதனால கடைசியா சேர்த்திருக்கேன் நீங்க முதல்லயே கலந்து எடுத்துக்கோங்க இது நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல பிசையணும் அப்பதான் அது வந்து நல்ல சாஃப்ட்டா வரும் இந்த மாவு பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்ட்டா நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தி பிசையில தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இந்த மாவு இப்ப நல்ல சாஃப்ட்டா ஆயிருச்சு கொஞ்சம் கூட கையில ஒட்டவே இல்ல இந்த மாவு வந்து நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிரலாம் ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிரலாம் இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மாவு நல்லா ஊறி வெந்திருக்குது இப்போ திரும்ப எடுத்து ஒரு பிசைஞ்சுக்கலாம் இது சிறு சிறு உருண்டைகளா உருட்டி நாம இப்போ பூரியா தேய்ச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இத நம்ம இப்போ தேய்ச்சுக்கலாம் இப்போ இது பூரியா தேய்ச்சாச்சு இத வந்து நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இதல நான் இந்த தேய்ச்ச பூரியை சேர்த்திருக்கேன் இது எண்ணெயில போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடணும் அப்பதான் அந்த பூரி வந்து நல்லா உப்பி வரும் இது ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கில நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கலாம் அப்பதான் அந்த பூரி நல்லா வெந்து வரும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வெச்சா சீக்கிரம் கருகிடும் அதனால மீடியம் ஃப்ளேம்ல ஸ்டவ்வை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட மொறுமொறுப்பான சுவையான சோலா பூரி தயாராயிருச்சு இந்த சோலா பூரிக்கு சென்னா மசாலா வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க